வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு தி எலக்ட்ரிக்கல் டாக்டர் தமிழ். ஸோ இன்றைக்கி வீடியோ பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்றைக்கி நம்ம ஒரு சுவிட்ச் மீட்டிங்க்கு போயிருந்தோம், அதாவது கோல்டு மெடல் சுவிச்சஸ் மீட்டிங்க்கு போயிருந்தோம், எலக்ட்ரிஷியன் மீட்டிங்க்கு. ஸோ அங்கே அவங்களோட புதுசாக லான்ச் ஆகக்கூடிய சீலிங் ஃபேனு, காலிங் பெல்லு, எக்ஸாஸ்ட் ஃபேனு, இப்படி எல்லா வகையிலையுமே அவங்களுடைய ப்ராடக்டை வந்து ஷோபீஸ் வச்சுருந்தாங்க. ஸோ நிறையா புதுசாக லான்ச் ஆகக்கூடிய இந்த கோல்டு மெடலில் சுவிட்சஸ் லைட்டு ஃபேனு, இதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ரொம்ப லென்த்தாக 30 நிமிஷத்துக்கு மேலே ஓடுனதுனால இதை நான் ரெண்டு பார்ட்டாக பிரித்து போட்டிருக்கேன். ஸோ முதல் பாதி இது, செகண்ட் பார்ட்டு நீங்கள் டேரெக்டாக வந்துருந்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பார்ட்டை லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. ஸோ செகண்ட் பார்ட்டுக்கு நீங்கள் டேரெக்டாக வந்துட்டீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு பார்ட்டு டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கில் இருக்குது. ஸோ ரெண்டு வீடியோவுமே முழுசாக பாருங்கள். இதில் புதுசாக நிறையா பண்ணியிருக்கிறாங்க. எந்த இடத்துலையுமே வந்து நான் இந்த மாதிரியான ஒரு எலக்ட்ரிஷியன் மீட்டிங்க்கு நான் போனதில்லை. ஸோ இது வந்து ரொம்பவுமே பிரம்மாண்டமாக இருந்துச்சு. நிறையா நகைச்சுவைகள், நிறையா கிஃப்ட்டும் கொடுத்துருந்தாங்க. ஸோ வீடியோவை முழுமையாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கருணை அம்மாள் திருமண மண்டபம், அம்மாபாளையம் பஸ் ஸ்டாப்பு, வாரணாசி தியேட்டர் பக்கத்தில் இருக்கிற இந்த மண்டபத்தில் தான் வந்து கோல்டு மெடல் எலக்ட்ரிஷியன் மீட்டிங் நடந்தது. ஸோ உள்ளே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் ஃப்ரெண்டும் கிளம்பிட்டோம். ஸோ உள்ளே போனோடனே வந்து பார்த்திங்கன்னா பார்க்கிங் ஏரியா. ஸோ வண்டியை பார்க் பண்ணிவிட்டு உள்ளே போகலாம் அப்படின்ட்டு நாங்கள் கிளம்புனோம். ஸோ மிகப்பெரிய பிரம்மாண்டமான ஒரு கல்யாண மண்டபங்க இது. நான் இன்னைக்கு தான் ஃபஸ்ட் டைம் வந்து உள்ளே போயிருக்கேன். ஸோ வாரணாசி தியேட்டரில் படம்லாம் பார்த்துருக்கோம், பட் இன்னைக்கு தான் வந்து அது பக்கத்திலே உள்ளது, அவங்களோட தான் இது. ஸோ பயங்கரமாக இருந்துச்சு. ஸோ உள்ள என்ட்ரன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா டீ, காஃபி, ஸ்நாக்ஸ் எல்லாம் கொடுத்து வரவேற்றாங்க. ஸோ அப்படியே குடிச்சிட்டு அப்படியே உள்ள நம்மளுடைய கார்டு, மீட்டிங் கார்டை கொடுத்துட்டு உள்ளே என்ட்ரி பண்ணிவிட்டு உள்ளே போயிட்டோம். உள்ளே போனோடனே பார்த்தீங்கன்னா அவங்களுடைய அட்வர்டைஸ்மெண்ட்டு போர்டெல்லாம் வச்சுருந்தாங்க. ஸோ என்ட்ரன்ஸ்லேயே பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுடைய புதுசாக வந்த லான்ச் ஆன எல்லா ஃபேனுடைய சுவிட்சஸ், ஃபேனு, எக்ஸாஸ்ட் ஃபேனு, எம்சிபி பாக்ஸு, ஒயர்ஸ், கேபிள்ஸ் எல்லாமே வந்து டிஸ்பிளேயில் வச்சுருந்தாங்க. நான் ஒவ்வொன்றா உங்களுக்கு வந்து தெளிவாக காட்டுறேன். ஸோ புதுசாக வந்த எக்ஸாஸ்ட் ஃபேன், அதாவது பாத்ரூமுக்கு மாட்டக்கூடிய 4 இன்ச்சிலிருந்து 12 இன்ச் வரையும் உள்ள எக்ஸாஸ்ட் ஃபேன் வந்து, இது வந்து பாத்ரூமுக்கு மட்டுமே பொருத்தமானது இந்த ஃபேனு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒயர்ஸ் அண்ட் கேபிள்ஸ்லாம் வச்சுருந்தாங்க. ஓல்டு மெடலில் ஒயர்ஸு அண்ட் எம்சிபி பாக்ஸு அண்ட் ட்ரிப்பர்ஸ்லாம் இருந்துச்சு. ஸோ இதுவும் வந்து பார்க்கவே யூனிக்காக அழகாக இருந்துச்சு. பக்கத்தில் பார்த்தீங்க அப்படின்னா காலிங் பெல்லுங்க, காலிங் பெல்லு சூப்பராகவே இருந்தது. அதுக்கப்புறம் எக்ஸ்டென்ஷன் பாக்ஸு, இவங்க புதுசாக என்னென்ன பண்ணணுமோ அத்தனையும் பண்ணிட்டாங்க. எல்லா கம்பெனிக்குமே டஃப் கொடுக்குற அளவுக்கு. இந்த சைடு பார்த்தீங்கன்னா சர்ஃபேஸ் பாக்ஸு அண்டு ஃபால் சீலிங்ஸ் லைட்டு. ஸோ நிறைய ஸ்பாட்லைட்டு, ஏகப்பட்ட ஸ்பாட்லைட்லாம் இருந்துச்சு. ஒவ்வொன்றையுமே நம்ம வந்து செக் பண்ணி பார்க்குற மாதிரியான சுவிச்சஸ் அவங்களே கொடுத்துட்றாங்க, நம்ம டெஸ்ட் பண்ணியே பார்த்துடலாம். ஸோ வெரைட்டியான வேரியண்ட்டில் நிறைய இருந்துச்சு. மல்டி கலர்ஸ் லைட்டு, நமக்கு தேவையான என்னென்ன சைஸில் வேணுமோ அந்த அளவுக்கு ஸ்பாட்லைட்டு, வால் சீலிங்கு அண்ட் சர்ஃபேஸ் லைட்டு எல்லாமே வச்சுருந்தாங்க. பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஸோ இந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா டிஸ்பிளேயில் டபுள் கலரான லைட்லாம் வச்சுருந்தாங்க. 2 தடவை ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா கலர் மாறுச்சு. ஸோ பக்கத்தில் வந்து மாடலர் சுவிட்சு பார்த்தோன்னா எக்கச்சக்கமாக இருந்துச்சுங்க. ஸோ பார்க்கவே பிரமிப்பாக இருந்துச்சு எங்களுக்கு. ஏன்னா நம்ம பார்த்துருந்த சுவிட்செல்லாம் தாண்டி இது வேறு மாதிரியான சுவிட்சஸ்லாம் கொண்டு வந்துட்டாங்க. ரொம்ப அழகாகவே யூனிக்காக டிசைன் பண்ணியிருக்காங்க. ரொம்ப சின்னதாகவும் இருக்குது. பெரிய சைஸில் உள்ள சுவிட்செல்லாம் போய் இப்போ பார்த்திங்கன்னா ரொம்ப சைஸ் பார்த்திங்கன்னா ஒரு 2x2 சைஸ் தான் இருக்கும். அதுக்குள்ளேயே பார்த்திங்கன்னா எல்லா சுவிட்சஸும் கொண்டு வந்துடுறாங்க. ஸோ பார்த்திங்கன்னா உங்களுக்கு கார்டு போடுற மாதிரியான அமைப்பில் உள்ள சுவிட்ச், அதாவது நீங்கள் வந்து எம்சிபி மாதிரி இது கார்டை எடுத்துட்டிங்க அப்படின்னா டோட்டல் சர்க்யூட்டும் ஆஃப் ஆயிரும், அந்த மாதிரியான இதுவும் இருந்துச்சு இதில். ஸோ சுவிட்செல்லாம் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. ஸ்பாட் லைட்டு, இந்த ஃபுட் லேம்ப்லாம் பாருங்களேன், சூப்பராக இருக்குது பார்க்கவே. இதோட சுவிட்ச் பிளேட்டு தாங்க ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஏன்னா வந்து ஜிஎம்லலாம் இது மாதிரி நிறைய கொண்டு வந்திருக்காங்க. இவங்க வந்து அதுக்கு மாறுதலாக ஒரு சில வித்தியாசங்கள் பண்ணியிருக்காங்க. ஏன்னா கிளாஸை பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வித்தியாசமான ஒரு வேரியண்ட், அதாவது ஒரு கல், பளிங்கி கல் மாதிரி இருந்துச்சு இது பார்க்க. காலிங் பெல்லோட லைவ் சவுண்டை கேட்டு பாருங்கள், சூப்பராகவே இருக்குது. ஒரு பழைய ஹார்மோனிய பெட்டியில் வாசிக்கிற மாதிரி ஒரு சவுண்டு, ஒரு டீசெண்டான ஒரு சவுண்டு தான். ஆனால் அது ரொம்பவே நல்லா இருந்துச்சுங்க கேட்குறதுக்கு. ஏன்னா இப்போ உள்ளதெல்லாம் வந்து எலக்ட்ரானிக் பெல்லு ஓட்டு, ஓப்பன் த டோரு, க்ளோஸ் த டோருன்னு சொல்லி சவுண்டெல்லாம் ஓட்டு, அதெல்லாம் நல்லாவே இல்லை. இது ரொம்பவே நல்லா இருந்துச்சு. பட் இங்கே உள்ள சுவிட்சஸ் மாடல்ஸ்லாம் பார்க்கும்போது லெக்ராண்டு, ஜிஎம்மு, ஃபைப்ரோஸு இதெல்லாம் வந்துமே
கண்டிப்பாக இதெல்லாம் மார்க்கெட்டுக்கு வந்துச்சு அப்படின்னா அதில் ஓரம் கட்டிடும் அந்த ஜிஎம் லக்ராண்டு ஃபைப்ரோஸ் எல்லாம். ஏன்னா அந்த அளவுக்கு டிசைன்ஸ் பண்ணி வச்சுருக்காங்க, ஒவ்வொரு வீட்டுக்கு தேவையான அத்தனை கலரும் அத்தனை பெயிண்டிங்க்கு தகுந்த மாதிரியான கலர்ஸ் ரொம்ப சூப்பராக கொண்டு வந்திருக்காங்க, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது நம்ம கோல்டு மெடல் சுவிச்சஸ் தலைவன் வந்து அநேகமாக எல்லாத்தையும் ஓரம் கட்டிடுவான் அப்படிங்கிற அளவுக்கு தான் தோணுச்சு எனக்கு. ஏன்னா அந்த அளவுக்கு டிசைன்ஸ் பண்ணி வச்சுருந்தாங்க, ரொம்பவுமே சூப்பராக இருந்துச்சு. பட் இதோட விலை என்ன அப்படிங்கிறது மட்டும் இங்கே மென்ஷன் பண்ணவே இல்லை. ஸோ இங்கே நீங்கள் பார்த்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா மோட்டர் ஸ்டார்டருங்க. உண்மையாலுமே எனக்கு வெயிப்பாக இருந்துச்சு, ஒரு டூ மாடல் பிளேட்டில் வந்து ஒரு மோட்டர் ஸ்டார்டர் எப்படி கொண்டு வர முடியும் அப்படிங்கிறது தெரில. அது பயன்பாட்டுக்கு வந்தால் மட்டும்தான் எனக்கு தெரியும். நீங்கள் ஏற்கனவே பார்த்தது மாதிரி இது வந்து ஒரு சர்க்கியூட் கீங்க, அதாவது நம்ம அதுக்கு ஒரு சாவி கொடுத்துட்றாங்க, அதை நம்ம ஹோல் குத்துனா மட்டும்தான் அது வந்து சர்க்கியூட் ஆன் ஆகுது. அதை எடுத்துகிட்டு போயிட்டோம் அப்படின்னா அது வந்து சர்க்கியூட் க்ளோஸ் ஆகிடுது, அதாவது டோட்டலாக அந்த ரூமே ஆஃப் ஆகிடுது. அந்த மாதிரியான ஒரு சுவிச்சஸ் அது. ஸோ ரொம்பவுமே சூப்பராக இருந்துச்சு. இங்கே வந்து அந்த ரெகுலேட்டர்லாம் அவர் எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருந்தார். ஸோ இது ஆஃப் ரெகுலேட்டரு, இது வந்து ஃபுல் சைட் ரெகுலேட்டரு அப்படின்னு சொல்லிட்டு. பட் அது நம்ம ஏற்கனவே பார்த்தது தான் அதெல்லாம். ஸோ நல்லா இருந்துச்சுங்க மாடல், ரொம்பவுமே அருமையாக இருந்துச்சு. ஸோ இங்கே வந்தால் எல்லாருமே வீடியோ ஷூட் பண்ணிகிட்டு இருந்தாங்க, நிறைய யூடியூபர்லாம் வந்திருந்தாங்க, ரொம்பவுமே சூப்பராக இருந்துச்சு. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா யூஎஸ்பி, நம்ம வந்து இப்போ மொபைல் சார்ஜருக்கு நம்ம சார்ஜரோட தெரியும் இல்லையா, அதெல்லாம் இல்லைங்க. எடுத்தோம் அப்படின்னா யூஎஸ்பி கேபிளை குத்திக்கிட்டு அப்படியே மொபைல் சார்ஜ் பண்ணிக்கலாம். அது ரெண்டு போட்டு கொடுத்துட்றாங்க டூ மாடலில். ஸோ இதுதான் எனக்கு வந்து ரொம்ப நேரம் கொஞ்சம் கன்ஃபியூஷனாகவே இருந்துச்சுங்க, இது என்னென்னு தெரில அப்படின்னு சொல்லிட்டு. நான் இங்கே ஆன் ஆஃப் பண்ணி பார்த்தேன், கீழே லைட்லாம் இருந்துச்சு. அப்புறமா தான் யோசிச்சு பார்த்துட்டு அது நல்லா ஒத்து கவனித்து பார்த்தேன், இது வந்து ஒரு ஆட்டோமேட்டிக் கண்ட்ரோலுங்க. அதான் டைமர் செட் பண்ணிட்டோம் அப்படின்னா தானாகவே சென்ஸ் பண்ணி அது வந்து ஆன் பண்ணிடுறது லைட்டை, அதே சமயத்தில் அதுவே வந்து ஆஃப் பண்ணிக்கிறது ஆட்டோ கண்ட்ரோலர். ஸோ இதுவுமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அதாவது நம்ம நைட்டில் வந்து 6 மணிக்கு வந்து தானாக ஆன் பண்ணுற மாதிரி செட் பண்ணிக்கலாம் அதில். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அப்படின்னா பவர் பிளக்கில் 2 USB போட்டு கொடுத்துட்றாங்க. ஸோ நல்லா இருந்துச்சு. அடுத்து வந்து ஃபேன் வேரியண்ட்டுக்கு போயிட்டோம் அப்படின்னா ஃபேனில் எக்கச்சக்கமான ஃபேன் மாடல்ஸ் இருந்துச்சுங்க. கலர்ஸ்லாம் சும்மா பிச்சு உதறியிருக்காங்கன்னே சொல்லலாம். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படின்னா பிளாஸ்டிக் மாதிரி இருந்துச்சு, மரத்தில் ஆன மாதிரி இருந்துச்சு. ஸோ அவர் சொன்னார் இது வந்து அலுமினிய பாடிங்க அப்படின்னு. நான் தட்டி பார்த்தேன், அது டங் டங் அப்படின்னு சவுண்டு கேட்டுச்சு. உண்மையிலுமே அது அலுமினியம் தான், பார்க்க மரமாக இருந்துச்சு. ஸோ நிறையா மாடல், ஹை கிளாஸ்லேருந்து மிட் ரேஞ்சு லோ ரேஞ்சு எல்லா மாடலும் இருந்துச்சுங்க. ஸோ நிறைய காப்பி பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன், இதெல்லாம் பார்த்தா உங்களுக்கே தெரியும். ஸோ இதெல்லாம் வந்து எந்த கம்பெனியோட காப்பி அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ கடைசியாக ஒரு மாடல் காட்டுற பாருங்க, அது கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். அது தெரிஞ்சு அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு பரிச்சயமான மாடல் அப்படிங்கிறத பார்த்தோன்னே தெரிஞ்சிருக்கும். அப்படி தெரிஞ்சது அப்படின்னா கீழே கண்டிப்பாக கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இது இப்போ நம்ம வந்து உள்ள ஆடிட்டோரியத்துக்குள்ளே போகலாம், ஏன்னா உள்ளே தான் ரொம்ப எக்ஸைட்டிங்கான விஷயங்கள்லாம் நிறைய நடக்க போகுது. என்னோட சேர்ந்து நீங்களும் பாருங்கள், ரொம்ப ஜாலியாக இருக்க போகுது, ரொம்ப ஃபன்னாகவும் இருக்க போகுது. இந்த செட்டப்லாம் பார்த்துட்டு நான் உள்ளே வரும்போது எனக்கு இன்னும் விஜய் டிவி அவார்ட்ஸு, இந்த பிகெயின் வுட்ஸ் அவார்ட்ஸ்லாம் ஃபங்க்ஷன் நடத்துவாங்களா அந்த மாதிரியான ஒரு ஃபீல் தான் இருந்துச்சு. ஏன்னா இந்த டிஜே லைட் செட்டிங்ஸ்லாம் பார்க்கும்போது ரொம்ப பயங்கரமாக ஒரு பிரமிப்பாகவே இருந்துச்சுங்க. அதாவது அங்கேயே மென்ஷன் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா, கோல்டு மெடல் எலக்ட்ரிஷன் மீட் 2022. வீடியோ எவ்வளோ தானே நினச்சிடாதீங்க, இனிமே தான் இருக்குது இந்த காளியோட ஆட்டம் அப்படிங்கிற மாதிரி இனிமே தாங்க இருக்குது. பர்ஃபார்மன்ஸு, மீட்டிங்கு, கலகலப்பு, ஃபன்னு எல்லாமே பயங்கரமாக இருக்குது. இந்த மியூசிக்கை கேட்டு பாருங்கள்.